மாநகர மதுவிலக்கு காவல்துறை சார்பில் கடந்த சில வாரங்களாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முறைகேடாக மது விற்பனை மற்றும் அரசு நிர்ணயித்த நேரத்தை மீறி மது விற்பனை செய்யப்பட்டதாக 203 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1069 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள ஊர்காவல்படை அலுவலகம் பின்புறம் கலால் பிரிவு வட்டாட்சியர் ராகவின் நிலையில் மதுவிலக்கு உதவி ஆய்வாளர் கெர்னடி தலைமையிலான காவல்துறையினர் 1069 மது பாட்டில்களை தரையில் உற்று அளித்தனர். அளிக்கப்பட்ட மது பாட்டில்களின் மொத்த மதிப்பு 150,000 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட மேட்டு ராஜகாப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் முருகன் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. முதலில் கஜமுகன் சிங்கமுகன் மூன்றாவது சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் கங்கணம் கட்டிய விரதத்தை துவக்கியவர்கள் சூரனை வதம் செய்த நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கு சென்று குடித்துவிட்டு மீண்டும் கோவிலுக்கு வந்து முருகனை தரிசித்து அங்கு கொட்டப்படும் பிரசாதத்தை பெற்று தங்களது 6 நாட்கள் விரதத்தை முடித்துக் கொண்டனர். மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் ஆலயத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குபரக்கட்டளை ஸ்ரீவள்ளி தேசசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. தொடர்ந்து 6ஆம் நாளில் சூரசம்காரம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு குமரக்கட்டளை மண்டபத்தில் வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீவள்ளி தேசசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருள செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தேரோடும் கீழரத வீதியில் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. யானை சிங்கம் அசுரன் ஆகிய 3 முகங்களை கொண்ட சூரனை ஒவ்வொன்றாக தன் சக்தி வேலை கொண்டு முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தார். அப்போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீனம் கட்டளை சுப்பிரமணிய தம்பிரான் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவரி வீதி உலா காட்சி நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் பச்சிளம் குழந்தைகளின் செவித்திறனை கண்டறியும் வகையில் ஒளிபுகா அறை மற்றும் நவீன உபகரணங்களும் கூடிய செவித்திறன் பரிசோதனை அறை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்டம் மருத்துவ இணை இயக்குநர் நலப்பணிகள் எம் சாந்தி கலந்து கொண்டு 12 லட்சம் மதிப்பிலான ஒழிப்புக்காரை 78 லட்சம் மதிப்புள்ள ஆடியோகிராஃப் கருவி நடுசேவி பரிசோதனை உள்காது செவித்திறன் பரிசோதனை கருவி ஆகியவற்றுடன் கூடிய அதிநவீன செவித்திறன் பரிசோதனை அறையினை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து மருத்துவமனையில் பிறந்த 4 நாட்களேயான பச்சிளம் குழந்தைக்கு செவித்திறன் பரிசோதனையை செய்து தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் கனிமொழி காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் 106ஆவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டி நாயன பள்ளியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் கலந்து கொண்டு
அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சியை அமோக வெற்றி பெற செய்து நமது இளம் தலைவர் ராகுல் காந்தியை பாரத பிரதமராக்குவோம் என்ற உறுதியுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த விழாவின் போது முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ராயக்கோட்டை சாலையில் ஒன்னல்வாடி சென்னத்தூர் பகுதியில் வெடிமருந்து தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. தொழிற்சாலையில் உள்ள அரசு நிலம் 1999 முதல் 2016 வரை குத்தகைக்கு விடப்பட்டிருந்த நிலையில் குத்தகை முடிவடைந்த பின்னும் நிறுவனம் பயன்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னை நில நிர்வாக ஆணையர் ஆணைப்படி மாவட்ட ஆட்சியர் சரகு உத்தரவின்படி சுமார் 5.82 ஏக்கர் நிலத்தை ஒசூர் வட்டாட்சியர் சுப்பிரமணி தலைமையில் வருவாய்த்துறையினர் போக்லைன் உதவியுடன் நிலத்தை சமன் செய்து அரசுக்கு சொந்தமான இடம் என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி யாராவது உபயோகப்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தற்போது கையகப்படுத்தியுள்ள நிலத்தின் மதிப்பு சுமார் 10 கோடிக்கும் மேல் இருக்கும் என வட்டாட்சியர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் வளாகத்தின் மருத்துவ நிர்வாக அலுவலகம் பின்புறம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பிரசவம் மற்றும் மகப்பேறு கட்டிடம் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் தலைமை அலுவலகத்திற்கு அருகாமையில் பிரசவ பார்க்க செல்லும் வழியில் உள்ள மின் கம்பத்திலிருந்து ஸ்டே கம்பி அறுந்து நீண்ட நாட்களாக ஆபத்தான நிலையில் உள்ளது. விபத்து ஏற்படும் முன் மின் வாரிய அதிகாரிகள் இதன் மீது கவனம் செலுத்தி உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.